எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பற்றி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடுகளிலே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கட்டாயமாக இதை அனைவரும் செய்ய நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு சிறிய அளவிலான தட்டில் சிறிதளவு கல்லுப்பை போட்டு வச்சுக்கோங்க. சாதாரணமாக கடைகளில் விற்கக்கூடிய கல்லுப்பு. ஒரு கனிந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இதை வெட்டுவதற்கு கத்தி, ஒரு கவரு. இப்போ நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீங்கள் விரட்டினால்தான் வீடுகளிலே காசானது தங்கும். எனவே நீங்கள் பணத்தை வீடுகளில் தங்க வைக்கணும்னா இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமாக வீட்டில் பணம் வச்சா வீண் விரயமாகுது, வைக்கக்கூடிய பணம் அதிக அளவில் பெருகாமல் அதிக அளவில் செலவாகுது அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதை நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யலாம். நீங்கள் நாளை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் இதை செய்யலாம், வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட எலுமிச்சம் பழத்தை நீங்கள் 4 துண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நீங்கள் வந்து முழுவதுமாக வெட்டிடக்கூடாது, இந்த மாதிரி 4 துண்டாக பொளந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வெட்டி இந்த எலுமிச்ச கனியை இந்த உப்புக்கு நடுவில் இப்படி வைக்கணும். உப்புக்கு நடுவில் இப்படி இந்த 4 வெட்டப்பட்ட எலுமிச்சங்கனியை வச்சு வீட்டில் உங்களோட கட்டிலுக்கு அடியிலையோ அல்லது வீட்டின் நடுவிலையோ, ஒன்று நீங்கள் தூங்குறீங்க இல்லையா கட்டில், அதுக்கு அடியில் இந்த தட்டத்தை வைங்க. இல்லைனா வீட்டுக்கு சென்ட்ரு பாயிண்டில் இந்த தட்டத்தை வைங்க. இப்படி வச்சுட்டு ஒரு இரவு, இதை எதுவுமே செய்யக்கூடாது, ஒரு இரவு நீங்கள் எந்த இடத்துல அதை வைக்கிறீங்களோ அந்த இடத்துலையே இந்த தட்டமானது அப்படியே இருக்கணும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு முதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எக்காரணம் கொண்டும் இந்த உப்பையும் எலுமிச்சங்காயையும் தொட்டுறாதீங்க. தொடாமல் நீங்கள் எடுத்து வைத்துள்ள இந்த கேரில் பேக்கில் இதை கொட்டிக்கொள்ள வேண்டும். சாதாரண போட்டு கொட்டிக்கிட்டு சாதாரணமாக கவரை ஒரு முடி மாதிரி போட்டுட்டு இந்த கவரை நீங்கள் தூக்கி வீசி விடுங்கள். எங்கேயாவது கண்காணாத இடத்துல தூக்கி வீசிடுங்க. இப்படி செய்கிறது மூலமாக அந்த வீடில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல நேர்மறை சக்தி அந்த இடத்திலே நிலவும். நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கும். அனைவரும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி உடல்நிலை யாருக்காவது மோசமாக இருந்தால் அதுவும் குணமாகி கட்டாயமாக வளமான வாழ்வு உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.